ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர் சூரப் சேனல். இன்னைக்கு கல்வித்துறை சார்ந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரி காரைக்கால் வந்து வர்ற 5ஆம் தேதியிலேருந்து 6 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9th 11th 3 நாளும், 10th 12th 3.5 நாட்களும் பள்ளி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதி முதல் வகுப்புகளே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சந்தேகம் கேட்பதற்காக மாணவர்கள் வரலாம் அப்படின்னும், அந்த மாணவர்கள் வரும் அந்த 5 முதல் 7ஆம் தேதி வரைக்குமே வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்பட்டு 8ஆம் தேதி முதல் வகுப்பறைகள் நடத்துவதற்கு தயார் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து புதுச்சேரி அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு. அதேமாரி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது வழக்கம் போல தான். அது என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுமாரி அந்த புதுச்சேரியில் வந்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது 9th 11th வந்து செவ்வாய் வியாழன் சனிக்கிழமையிலையும், 10th 12th மாணவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய 3 நாட்களும், வாரத்தில் 6 நாளுமே பள்ளிகள் வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அறிவிப்பு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி, ஸ்கூல் ஓப்பன் பண்ணி, வகுப்பறைகள் ஓப்பன் பண்ணி பாடங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னம்னா, கண்டிப்பாக தமிழகத்துலேயும் அடுத்த அறிவிப்பு, அது ஏன்னா 15ஆம் தேதியில் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த 5ஆம் கட்ட தளர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அறிவிப்பு வெளியாகுமா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அமைச்சரும் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.